ஓம் சக்தி தாயே, என் வாக்கில் வருவாயே, வெல்லும் சொல் தருவாயே நீயே. செவன் ஸ்டார் இந்திய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2019 ஆண்டுக்கான ராசி பலனை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் என்ன மாதிரி பலம் நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான், 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான், 6ஆம் இடத்துல இருக்கிற கேது, 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு, இப்படி வருட கோள்கள் இப்படி அமைஞ்சிருக்கிற அமைப்பில் வருகிற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நற்பலனை செய்கிற அளவில் இருக்குது. அப்படி பார்க்க போனீங்கன்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பணவரவுஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமான 11ஆம் இடம், லாபஸ்தானம், மொத்த சகோதரஸ்தானம். இந்த இடத்துல வருகிற ராகு பகவான் உங்களுக்கு அளவற்ற செல்வங்களை, யோகங்களை வாரித்தர இருக்கார். 4ல் இருக்கிற குரு பகவான் நல்ல சுகங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். உங்களுக்கு நிலம் இருக்குதுன்னு சொன்னால் விவசாயம் நல்ல விதமாக நடக்கும். மண்ணு மனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் வாங்கலாம். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதால உங்களுக்கு ஒரு சில மனசஞ்சலங்கள் ஏற்படும், இருந்தாலும் அவை நிவர்த்தி ஆகிடும். 5ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அம்மான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதால உங்களுக்கு நிலம் பேரில், அதாவது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா அதன் மூலியம் 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல கேது வர்றதும் புத்திரர் நல்ல அக்கறையாக இருக்கணும். பிள்ளைகள் வந்து நம்ம பேச்சை கேட்காத மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சூழ்நிலைகள் வரும், அதுக்காக மருத்துவ செலவினங்கள்லாம் செய்ய வேண்டிய அமைப்புகள்லாம் ஏற்படும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா வயசில் மூத்தவங்க, உங்களுடைய உங்கள் குடும்ப உறுப்பினர்களையோ இல்லை வந்து உறவு முறையிலையோ வயசில் மூத்த பெண்களால் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். அதையெல்லாம் உங்கள் புத்தி சாதுரியத்தால் நீங்கள் வென்றுடுவீங்க. புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஞானஸ்தானம்னு சொல்கிறோம். ஞானஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கேது பகவான் 5ஆம் இடத்துல வர்றதால உங்களுடைய அறிவாற்றல் பெருகும். புதுசாக ஒரு சிந்தனை ஏற்படுத்தி அதன் மூலியமாக வெற்றி அடைய முயற்சியை மேற்கொள்ளலாம். வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய கேந்திர திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தற்சமயம் 8ல் இருக்காரு. அவர் 9, 10, 11 அந்த மாதிரி இடங்களில் வரும்போது உங்களுக்கு நற்பலன் செய்கிற அமைப்பில் இருக்கார். குருவுடைய பார்வையில் இப்போ இருக்கும்போது செவ்வாயால் ஏற்படக்கூடிய கெடுபணங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை, நற்பலன்கள் நடக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தேக்க நிலையில் இருந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால், மேலதிகாரிகளால் இருக்க ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தால், இல்லை உங்கள் சக ஊழியர்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால், இல்லை அரசாங்கத்து மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும், அந்த உதவி இன்னும் தாமதப்பட்டுக்கிட்டே வருது, நம்மளுக்கு இன்னும் அனுகூலமாக அமையலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாம் இன்னும் 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகளால் இருந்த குழப்பங்கள், மனக்கசப்புகள் தீரும். அவங்களுடைய நல்ல நட்புறவோடு நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம். அடுத்து பணவர விஷயத்தில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் பணப்புழக்கங்கள் அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கல்வி ஸ்தானத்தில் சிம்மராசிக்காரங்க மாணவர்கள்லாம் கல்வி ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் 4ல் குரு இருக்கிறதால தவறு கிடையாது. இருந்தாலும் 5ஆம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்தில் கல்வி ஸ்தானத்தில் கவனமாக படிக்கணும். கவனமாக படித்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச இலக்கை அங்கே அடையலாம். நீங்கள் என்ன மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மதிப்பெண்ணை
அசாதாரணமாக எடுத்து முடிச்சிடலாம், சாதாரணமாக எடுத்து முடிச்சிடலாம். இல்லை அலட்சியம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் அதுக்காக சிரமப்பட வேண்டிய அமைப்புலாம் ஏற்படும். அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய உறவுகள் வந்து இதுவரைக்கும் இருந்த உறவுகள் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சொல்லிடுறேன். சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானாலும் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களுடைய புத்தியை திசை மாற்றி எதிரிகள் வந்து அவங்களுடைய அனுகூலத்துக்கு உங்களை பயன்படுத்திக்க வேண்டிய அமைப்பெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் யோசித்து 1-4 தடவை யோசித்து முடிவு எடுக்கணும். ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு நற்பலனே தவிர கெடுபலன்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கார். குரு பகவானும் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய இடத்துல தான் வராரு, அடுத்து 10ஆம் மாதத்தில் தான் வராரு. இருந்தாலும் இப்போதைக்கு அவரால் கெடுபலன் கிடையாது. இந்த ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் கெடுபலனை விட நற்பலன் தான் அதிகமாக அடைய போகிறாங்க. அந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர் வட்டாரத்திலையோ இல்லை உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய உங்களை சனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்கக்கிட்டேயோ உங்களுக்கே தெரியும் அவங்க பேசுகிறப்ப தான் எப்படி நம்மகிட்ட எதை எதிர்பார்க்குறாங்க அப்படி. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்ககிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கு கைப்பொருள் விரயமாகவும் சொத்துக்களில் பிரச்சனை வரும். அடுத்து அம்மான் வழி உறவுகளால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வரும், விரோதங்கள் வரும். இதெல்லாம் தவிர்த்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட எந்த பக்குவமாக நடந்துக்கணுமோ அதை நான் சொன்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து ரொம்ப நிதானமாக நடந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் செவி சாய்ச்சிக்கிட்டு ஆமாம் செஞ்சிடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அப்படி இறங்கி அவங்களோட நீங்கள் ஒத்துழைச்சு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தூண்டி விடுவாங்க, எப்படி செய்யலாம் பார்த்துடலாம், அதை செஞ்சிடலாம், இது செஞ்சிடலாம், இதில் போனால் அவ்வளோ சம்பாதிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. யாரை சொல்கிறேன், நண்பர்கள் அம்மான் வழியில் உள்ளவங்கள சொல்கிறேன், அம்மான் வழி முறையில் உள்ளவங்கள சொல்கிறேன். உங்கள் உறவுகளில் வயதான பெரிய வயது பெண்மணிகள், அதாவது வந்து 40 வயசுக்கு மேலே உள்ள பெண்மணிகள்லாம் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொன்னால் இறங்கி செஞ்சிடாதீங்க. ஏதாவது நிலத்தின் பேரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அதை நம்ம கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாம், கேஸ் ஆடி ஜெயிச்சிக்கலாம் அப்படின்லாம் இப்போ இறங்கிடாதீங்க. அப்படிலாம் இறங்குனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப இழுத்தடிக்கும், இல்லை உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும், தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். உங்கள் அம்மான் வழியில் உள்ளவங்ககிட்ட ஜாக்கிரதையாக நடந்துங்க. உங்கள் வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள்கிட்ட சொல்கிறது அறிவுரையாக இருக்கும், அதை கேட்டு நம்ம அதை செய்யலாம் அதை செய்யலாம்னு இறங்கி செஞ்சிடாதீங்க, அதனால் பிரச்சனை ஏற்படும். அடுத்து 5ஆம் இடத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் ஊனமுற்றோர் அப்படின்னு சொன்னால் உதவிகள் செய்யலாம், ஆனால் அவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்டு நீங்கள் பெருசாக எதாவது சாதிக்கலான்னு இறங்கிடாதீங்க, அது அவ்வளவு நல் பலனை தராது. என்ன இருந்தாலும் உங்களுக்கு ராகு யோகத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு இந்த வருஷம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் வேணும். அடுத்து அரசு விஷயத்தில், அரசு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது தேக்க நிலைகள் இருந்ததுன்னு சொன்னால் அதையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் மென்மேலும் வியாபாரம் பெருகும், விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் ஏற்படும், நின்று போன பணவரவெல்லாம் வந்து சேரும், தொழிலாளர்கள் நல்ல மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த வருடம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் நல்ல பலனே நடக்கும். வெளிநாட்டு யோகம் சிலருக்கு ஏற்படும், அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. மூத்த சகோதரர்களால் அனுகூலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இப்போ நான் இது சொல்லியிருக்கிற இந்த அமைப்பு எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த பலன்கள் எல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கிற தசை யோக தசையாக இருந்தால் நற்பலன்கள் அதிகமாகும். இல்லை கெடுபலன்கள் நடக்கிற தசையாக இருந்ததுன்னு சொன்னால் கெடுபலன்கள் குறைந்தும் நற்பலன் ஏற்படும் கெடுபலன்கள் குறைந்து இருக்கும். இந்த 2019 உங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு வருடமாக இருக்கும். நான் மேற்கூறிய பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய செல் நம்பரை கொடுத்துருக்குறேன், அந்த நம்பருக்கு என்ன தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.